பகுத்தறிவின் தாயகமான தமிழகத்தில் தவறான அறிவியல் ஆய்வுகளால் நியூட்டனோ திட்டம் எதிர்க்கப்படுகிறது. கடைசி மனிதனின் சந்தேகம் தீர்ந்த பின்னே இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என நியூட்டனோ திட்ட இயக்குநர் விவேக் தத்தா தேனியில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். தேனி மாவட்டம் பொட்டிபுரத்தில் அமையவுள்ள நியூட்டனோ ஆய்வு திட்டம் குறித்து திட்ட இயக்குநர் விவேக் தத்தா மற்றும் விஞ்ஞானி வெங்கடேசன் ஆகியோர் தேனியில் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தனர். நியூட்டனோ திட்டத்தால் சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் மனித உயிர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. வளிமண்டலத்தில் உள்ள நியூட்டனோ துகள்களை கண்டறிவதுதான் இந்த ஆய்வின் நோக்கம். பூமிக்கு அடியில் இந்த திட்டம் செயல்படுத்துவதில்லை, மலைகளுக்கு அடியில் தான் கொண்டு வரப்படுகிறது. இதில் பூமியை துளைத்து ஆய்வு நடத்தவில்லை. இந்த திட்டத்தால் 1.3 டெசா ஆற்றல் கொண்ட மின்காந்தம் அமைக்கப்படுகிறது. வளிமண்டலத்தில் காஸ்மிக் துகள்களுடன் கலந்து வரும் நியூட்டனோ துகள்களை கண்டறிய சுரங்கத்தில் ஆய்வு நடத்தப்படும். இது அணு கதிரியக்க கழிவுகளை சேகரிக்க மாட்டோம். இந்த ஆய்வால் எந்தவித கதிர்வீச்சும் ஏற்படாது. நியூட்டனோ திட்டம் 5 வருடத்தில் வெவ்வேறு சமயங்களில்தான் 340 டன் வெடிமருந்து வைத்து பாறைகள் தகர்க்கப்படும். இவ்வாறு எடுக்கப்படும் பாறைகளிலிருந்து 90% கிரானைட் எடுக்கப்பட்டு அவை தமிழக அரசின் மூலம் விற்பனை செய்யப்படும். மீதமுள்ள 10% எம்சாண்ட் கிடைக்கும். இவை கட்டுமானத்திற்கு பயன்படும். முழுக்க முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட மின்காந்த கருவி மலையில் பொருத்தப்பட உள்ளது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ள இக்கருவியை பொதுமக்கள், மாணவர்கள் ஆகியோர் வந்து பார்வையிடலாம். மேலும் இந்த திட்டத்தால் உள்நாட்டு மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் பயனடைவார்கள். நியூட்டனோ திட்டம் 15 முதல் 20 வருடம் வரை ஆய்வு மேற்கொள்ளப்படும். இதில் முதல் 5 வருடங்கள் கட்டுமானத்திற்காக நாளொன்றுக்கு 5 கிலோலிட்டர் தண்ணீர் எடுக்கப்படும். பின் வேலை நாட்களில் 340 கிலோலிட்டர் தண்ணீர், அதாவது வருடத்திற்கு 0.004 TMC தண்ணீர் மட்டுமே உபயோகப்படுத்தப்படும். இதனால் மக்களின் குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாது. மேலும் முல்லைப் பெரியாறு உள்ளிட்ட அணைகள் இந்த திட்டத்தால் பாதிப்படையும் என்பது ஆதாரமற்றது. அமெரிக்காவில் உள்ள ஃபெர்மி லேபிற்கும் இந்தியாவில் செயல்படுத்தப்படும் நியூட்டனோ திட்டத்திற்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. அமெரிக்காவில் செயற்கை நியூட்டனோ திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் இயற்கையான நியூட்டனோ கதிர்களின் மூலம் ஆய்வு மேற்கொள்ளப்படும். மேலும் ஃபெர்மி லேபின் அணுக்கழிவுகள் இங்கு கொட்டப்படுவதில்லை. இது அனைத்தும் பொய்யான தகவல் என்றார். நியூட்டனோ குறித்த தவறான கருத்துக்கள் இப்பகுதியில் பரப்பப்படுகிறது. பகுத்தறிவின் தாயகமான தமிழகத்தில் தவறான அறிவியல் ஆய்வுகளால் இந்த திட்டம் எதிர்க்கப்படுகிறது. கடைசி மனிதனின் சந்தேகம் தீர்ந்த பின்பே நியூட்டனோ திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும் இந்த திட்டத்திற்கு தமிழக அரசின் சுற்றுப்புறச் சூழல், வனவிலங்குகள் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆகியவற்றின் அனுமதி கிடைத்தவுடன் தொடங்கப்படும் என்றார். ஒன்னு எழுதி 2 சைபர் போட்டீங்கன்னா 100, 3 சைபர் போட்டீங்கன்னா 1000, 38 சைபர் போட்டீங்கன்னா அது பேரை